Warm welcome to all. Today now we are going to discuss about the topic is 8th standard computer science. IT application அப்படிங்கற பத்தி previous classல பார்த்தோம். IT applicationனா என்ன அப்படிங்கற பத்தி பார்த்தோம். அந்த IT applicationல tabsனா என்னப்பா? Data managementனா என்ன? Data digitalizationனா என்ன? அந்த data digitalizationோட advantages என்ன இருக்கு? Business BPO அப்படிங்கற பத்தி பார்த்தோம். Business process outsourcingனா என்ன? அதுல என்ன two categories பிரிக்கறாங்க? பேக் ஆஃபீஸ் அவுட்சோர்சிங் பார்த்தோம், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அவுட்சோர்சிங் பார்த்தோம், பிபிஓட இவ்வளோ அட்வான்டேஜஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற பற்றி பார்த்தோம். இன்றைக்கி வந்து லிமிட்டேஷன் ஆஃப் பிபிஓ அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். பிபிஓ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ப்ராசஸ் அவுட்சோர்சிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதில் பார்த்தீங்கன்னா மெயின்டைன் த சோர்ஸ் சீக்ரெட்ஸ் ஆஃப் த கம்பெனி ஈஸி அ மேஜர் த்ரீ த்ரெட். பிபிஓ மே ஆப்ரேட் ஆஃப் ஃபார் லோயர் காஸ்ட் அட் த இனிஷியல் ஸ்டேஜ் பட் த மே ஹைக் தேர் பேமெண்ட் பிகாஸ் ஆஃப் வேரியஸ் ரீசன்ஸ். அந்த லிமிட்டேஷன் ஆஃப் பிபிஓ அதில் வந்து கம்பெனியோட சீக்ரெட்ஸ் என்ன பண்ணுவாங்க, மேஜர் இது த்ரெட்டு திருட்டு போகாமல் இருக்கிறதுக்காக கம்பெனியோட சீக்ரெட்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க லிமிட்டேஷன் அந்த பிபிஓவில் வந்து. அந்த பிபிஓட என்ன பண்ணுவாங்க, நிறைய பீப்புள்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க, ரொம்ப கம்மியான காஸ்ட்டில் வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. அதோட இனிஷியல் ஸ்டேஜ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். அதில் நிறைய பேமெண்ட் வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து வேரியஸ் ரீசன்ஸ்க்காக பேமெண்ட் வந்து அந்த பிபிஓவில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து கால் சென்டர்னா என்ன அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். ஏ கால் சென்டர் இஸ் டெலிஃபோன் பேஸ்டு ஷேர்டு சர்வீஸ் சென்டர் ஃபார் ஸ்பெசிஃபிக் கஸ்டமர்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஆர் யூஸ்டு ஃபார் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் ரிலேட்டடு ஃபங்க்ஷன்ஸ் லைக் மார்க்கெட்டிங் செல்லிங் இன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்ஃபர் டெக்னிக்கல் சப்போர்ட் அண்ட் ஸோ ஆன். இன் ஜென்ரல் இட் இஸ் ஏ சென்ட்ரலைஸ்டு ஆஃபீஸ் யூஸ்டு ஃபார் ரிசீவிங் ஆர் டிரான்ஸ்மிட்டிங் லார்ஜ் வேல்யூம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் த்ரோ டெலிஃபோன்ஸ். கால் சென்டர்ஸ் ஒர்க்ஸ் 24x365. ஆல் த கால் சென்டர்ஸ் ஹாவ் அடிக்யூட்ஸ் டெலிஃபோன் ஃபெசிலிட்டிஸ் ரெக்கார்ட் நம்பர் ஆஃப் ஸ்டேஜ் கம்ப்ளீட் டேட்டா பேஸ் அபவுட் த ப்ராடக்ட் அண்ட் ஆல் அதர் டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் ரெக்கார்டு. அந்த கால் சென்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னென்ன யூஸ் பண்ணுறோம், கால் சென்டரில் வந்து நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற வந்து பார்த்து அதில் வந்து பார்க்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஆஃப் கஸ்டமர் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, அதில் என்ன இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க, ஒரு பீப்புள் இன்னொரு பீப்புளோட என்னென்ன பேசியிருக்காங்க அப்படின்னு நம்ம ஃபுல்லாக கால் சென்டரில் வந்து வாட்ச் பண்ணியிருப்போம். கஸ்டமர் ரிலேட்டட் ஃபங்க்ஷன் கஸ்டமர் ரிலேட்டடாக என்னென்ன ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னு பார்ப்போம். மார்க்கெட்டிங் என்ன நடக்குது, செல்லிங் ப்ரைஸஸ் என்னென்ன நடக்குது, இன்ஃபர்மேஷன் என்ன ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, அது டெக்னிக்கல் சப்போர்ட் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற பற்றி இந்த இதில் வந்து பார்த்தோம். கால் சென்டரில் வந்து பார்ப்போம். அதில் டேட்டா எப்படி வந்து ஆஃபீஸில் சென்ட்ரலைஸ்டு ஆஃபீஸில் வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணுறாங்க, ரிசீவிங் எப்படி இருக்குது, டேட்டா ட்ரான்ஸ்மிட்டிங் லார்ஜ் வேல்யூமாக இருக்கா இல்லை எப்படி இருக்குது அப்படிங்கிற பற்றி, அந்த டெலிஃபோன் நெட்ஒர்க்லாம் எப்படி இருக்குது, இன்ஃபர்மேஷன்லாம் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். அந்த கால் சென்டர் அப்படிங்கிற வந்து 24 மணி நேரமும் வருஷத்தில் 365 நாளும் 24 ஹவர்ஸ் என்ன ஆகும்னா ரன் ஆகிட்டு இருக்கும். அந்த கால் சென்டரில் வந்து டியூட்டிஸ் ரொட்டீனாக வந்து நம்மளும் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஆல் த கால் சென்டர்ஸ் ஹேவ் அடிக்யூட் டெலிஃபோன் ஃபெசிலிட்டிஸ் ரெக்கார்ட் நம்பர் ஆஃப் ஸ்டாஃப் அதில் வந்து ரெக்கார்ட் நிறைய நம்பர் ஆஃப் ஸ்டாஃப்ஸ் அதில் என்ன ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன இருக்குது, கம்ப்ளீட் டேட்டா பேஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கிறோம். ப்ராடக்ட் வந்து ஆல் அதர் டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் ரெக்கார்டு அதை டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் ரெக்கார்ட்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து கிரிட்டிசியம் கால் சென்டர்ஸ் ஆல்சோ நாட் எக்ஸம்டர்டு ஃப்ரம் ஃபேஸிங் கிரிட்டிசியம் ஃப்ரம் கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூ அஸ் வெல் அஸ் ஸ்டாஃப் ஒர்க்கிங் ஆஃப் த கால் சென்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஒன்று வந்து கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒன்று போகும், ஸ்டாஃப் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒன்று வந்து மூவ் ஆகும். ஃபார் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் ஃப்ரம் கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூ, கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன இருக்குது, அன்ட்ரெயின்டு ஸ்டாஃப் மே நாட் பி ஏபிள் டு ஆன்சர் த குரீஸ் ரேஸ்டு பை த கஸ்டமர். அந்த ட்ரெயின் பண்ணாதான் ஸ்டாஃப்லாம் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது குரீஸ் வந்து நிறைய கேட்பாங்க, அதில் நிறைய கஸ்டமர்ஸ் அந்த மாதிரி நிறைய பீப்புள்ஸ் இருப்பாங்க, ஆன்சர் கொஸ்டினுக்கு நம்ம சொல்கிறத புரிஞ்சுக்காமல் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. அன்வான்ட் டிலே இன் ஆன்சரிங் த கால்ஸ் நிறைய அன்வான்டாக நிறைய என்ன பண்ணுவாங்க, டிலே பண்ணுவாங்க, ஆன்சர் வந்து வித்தியாசமாக புதுசு புதுசாக ஏதாவது சொல்லுவாங்க. ரெக்கரிங் த கால் காலர் டு ரிப்பீட் அண்ட் த சேம் இன்ஃபர்மேஷன் மெனி டைம்ஸ் திருப்பி திருப்பி என்ன பண்ணுவாங்க, சொன்னதே திருப்பி திருப்பி ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து திருப்பி திருப்பி அதே டைமில் வந்து சொல்லுவாங்க. அன்னெசரி அண்ட் இரிட்டேட்டிங் பிஹேவியர் பை ஸ்டாஃப் லைக் ஸ்ட்ரெஸ்ஸிங் சார் மேம் எக்ஸெட்ரா. அன்னெசரியாக என்ன பண்ணுவாங்க, ஸ்டாஃபை வந்து பிஹேவியர் அவங்க இரிட்டேட் பண்ணுற மாதிரி அவங்களோட பிஹேவியரை மாடிஃபை பண்ணுற மாதிரி ஏதாவது பேசுவாங்க, ஸ்டாஃபை வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க சொல்கிறது வந்து ஸ்ட்ரெஸ்ஸிங், ஸ்டாஃப் யார் ஒர்க் பண்ணாங்களோ வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸிங்காக இருக்கும், ஸ்டாஃப் இல்லாட்டி மேம் யாராக இருந்தாலும் சார் இல்லாட்டி மேம் யாராக இருந்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸிங்காக இருக்கும் எக்ஸெட்ரா. காலர் மே நாட் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த லாங்குவேஜ் ஸ்போக்கன் பை கால் சென்டர் ஸ்டாஃப் அதில் வந்து இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க, ஸ்போக்கன் இல்லாமல் என்ன பண்ணுவாங்க சொல்லக்கூடியது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க சென்டரில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப்.
ஸ்டாஃப் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளோசிங் மானிட்டரிங் த பை த மேனேஜ்மெண்ட், ரேண்டம் கால் மானிட்டரிங், அந்த கா மானிட்டர் பண்ணக்கூட வந்து மேனேஜ்மெண்ட் வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அன்சூட்டபுள் ஒர்க் அட்மாஸ்பியர், ஒர்க் டைமிங் அன்சூட்டபுளாக, அந்த ஒர்க்கிங் அட்மாஸ்பியரில் வந்து ஒர்க்கிங் டைமிங்கில் வந்து ஒர்க் பண்ண மாட்டாங்க. பூர் பே அண்ட் அதர் மானிட்டரி பெனிஃபிட்ஸு, பேமெண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப பூராக இருக்கும், அதர் மானிட்டரி பெனிஃபிட்ஸு இருக்கும் அதில் வந்து. ரவுட் அண்ட் அப்யூஸ் அப்சியூ கஸ்டமர்ஸ், ரியூட் அண்ட் அப்சியூ கஸ்டமர்ஸ் இந்த மாதிரி இருப்பாங்க. ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாப், அந்த கால் சென்டரில் ஒர்க் பண்ணக்கூடிய வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாப்பு. லேக் ஆஃப் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், டெட் அண்ட் டெட் எண்ட் ஜாப், அதில் க்ரோத் ஆஃப் டெவலப்மெண்ட் நிறையா இருக்கும், அதில் வந்து டெட் அண்டு எண்டு ஜாப் வந்து டெட்டு. மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன், நெக்ஸ்ட் வந்து மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் என்னென்னு பார்ப்போம். மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் பாப்புலரி நவுனஸ் எம்டி, அதை வந்து ஷார்ட்டாக வந்து எம்டின்னு சொல்லுவோம், மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இஸ் ஆன் ஆலைடு ஹெல்த் ப்ரொஃபஷன் தட் டீல்ஸ் இன் த ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆர் கன்வெர்ட்டிங் எ வாய்ஸ் ரெக்கார்டட் ரிப்போர்ட்ஸ் ஆஸ் டிக்டேட்டட் பை ஃபிசிக்ஸியன் ஆர் அதர் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் இன்டு டெக்ஸ்ட் ஃபார்மேட். இட் இஸ் எ பர்மனண்ட் லீகல் டாக்குமெண்ட் தட் ஃபார்மலி ஸ்டேஜ் த ரிசல்ட் ஆஃப் மெடிக்கல் இன்வெஸ்டிகேஷன். இட் ஃபெசிலிட்டிஸ் கம்யூனிகேஷன் அண்ட் சப்போர்ட் இன்சூரன்ஸ் கிளைம்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் என்ன இருக்கும்னா, ரொம்ப பாப்புலராக எம்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், ஷார்ட்டாக வந்து மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் ஹெல்த் ப்ரொஃபஷன்ஸ் இருக்கும், அது வந்து ப்ராசஸ் இந்த மாதிரி இருக்கும். அது வந்து கன்வெர்ட்டிங் த வாய்ஸ் ரெக்கார்டட், வாய்ஸ் ரெக்கார்டை வந்து ரிப்போர்ட் பண்ணி சென்ட் பண்ணுவாங்க. அது ஃபிசிக்ஸன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனில் வந்து டெக்ஸ்ட் ஃபார்மெட்டில் வந்து அதை வந்து டைப் பண்ணி சென்ட் பண்ணுவாங்க. பர்மனன்ட் லீகல் டாக்குமெண்ட் வந்து அதில் வந்து இருக்கும், அந்த அதில் வந்து ஃபார்மலி ஸ்டேஜஸ் வந்து நிறையா இருக்கும். ரிசல்ட் ஆஃப் மெடிக்கல் இன்வெஸ்டிகேஷன் நிறையா இருக்கும் அதில் வந்து. நிறைய ஃபெசிலிட்டி கம்யூனிகேஷன் சப்போர்ட் பண்ணக்கூடிய இன்சூரன்ஸ் கிளைம்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டேஜஸ் இன் மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன், இந்த மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷனில் என்ன ஸ்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். ஹாஸ்பிட்டல் சைன் இன் அக்ரிமெண்ட் வித் கம்பெனிஸ் ஃபங்க்ஷனிங் இன் அதர் கண்ட்ரீஸ் டு ப்ரொவைட் தம் மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபெசிலிட்டி. இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து என்ன பண்ணுவோம், சைன் இன் பண்ணல அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவாங்க, அதில் வந்து கம்பெனிஸ் ஃபங்க்ஷனிங் இந்த மாதிரி இருக்குது என்னென்ன இருக்குது அப்படிங்கிற பற்றி கொடுப்பாங்க. நிறைய கண்ட்ரீஸில் வந்து அதை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து, அந்த ஃபெசிலிட்டி வந்து இந்த ஆப்ஷன்ஸ் வந்து அதில் வந்து இருக்கும். டாக்டர் ஆர் ட்ரெயின்டு இன் த ப்ராசஸ் டு டெடிக்கேட் டிக்டேட் தேர் டயக்னாசிஸ் ரிப்போர்ட் இன் டு த ஸ்பெஷல் டிவைஸ் திஸ் இஸ் ஸ்டோர்டு இன் த சர்வர். என்ன பண்ணுவோம், டாக்டர் வந்து ட்ரெயின் பண்ணக்கூடிய ப்ராசஸ் வந்து டிக்டேட் பண்ணுவாங்க, அந்த டயக்னாசிஸ் ரிப்போர்ட் வந்து என்ன ஆகும்னா அது ஒரு ஸ்பெஷல் டிவைஸில் வந்து என்ன ஆகும்னா ஸ்டோர் ஆகும். அந்த ஸ்பெஷல் டிவைஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா சர்வர். ஓகே, இது த சவுண்ட் இஸ் டிஜிட்டலைஸ்டு அண்ட் சென்ட் டு த கம்பெனி தட் ப்ரொவைட்ஸ் மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன். அதில் என்ன பண்ணுவோம், சவுண்டை வந்து டிஜிட்டலைஸ் ஃபார்மெட் பண்ணி என்ன பண்ணுவோம், அந்த கம்பெனிக்கு வந்து சென்ட் பண்ணுவோம். சென்ட் பண்ணதுலேயும் அந்த இப்போ மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் என்ன பண்ணுவாங்க, அதில் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க, ப்ரொவைட் பண்ணி கொடுக்கும் அந்த சர்வர்லேருந்து. த டிஜிட்டலைஸ்டு டேட்டா இஸ் கன்வெர்ட்டட் பேக் டு சவுண்ட் அண்ட் அலாட்டட் டு த ட்ரெயின்டு டிரான்ஸ்கிரிப்ஷன்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷனிஸ்ட். இதில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் டேட்டா வந்து கன்வெர்ட்டட் ஆகும், கன்வெர்ட்டடாக பேக் டு சவுண்ட் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அதில் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த ட்ரெயின்டு பண்ணக்கூடிய டிரான்ஸ்கிரிப்ஷனிஸ்ட்டில் வந்து அதில் வந்து ஆட் ஆகும். Transcription list, listen to the voice given by doctors and transcribe the same in the report format. அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் அதில் வந்து லிஸ்ட்டு வாய்ஸ் வந்து என்ன ஆகும்னா நிறையா வரும், அதில் வந்து டாக்டர் டிரான்ஸ்கிரைப் வந்து அதில் வந்துடும், சேம் ரிப்போர்ட் வந்து என்ன ஆகும், அந்த ஃபார்மேட் வந்து அதில் வந்து ரிப்பீட் ஆகும். த ரிப்போர்ட் இஸ் சென்ட் பேக் டு த ஹாஸ்பிட்டல் தட் ஹேஸ் ஒரிஜினலி சென்ட் த வாய்ஸ் ஃபார் டிரான்ஸ்கிரிப்ஷன். அது என்ன பண்ணுவோம், அந்த ரிப்போர்ட்டை வந்து சென்ட் பண்ணுவோம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து, அது என்ன பண்ணுவோம், ரிப்போர்ட்டை வந்து சென்ட் பண்ணுவோம், ஒரிஜினலான வாய்ஸை வந்து சென்ட் பண்ணுவோம் அந்த டிரான்ஸ்கிரிப்ஷனில் வந்து. நெக்ஸ்ட் வந்து இ லேர்னிங் அப்படிங்கிற வந்து என்ன பண்ணுவோம், இ லேர்னிங் இன்னொரு பேர் வந்து ஃபுல் ஃபார்ம் என்ன பார்த்தீங்கனா எலக்ட்ரானிக் லேர்னிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இ லேர்னிங் இஸ் த லேர்னிங் பை யூட்டிலைசிங் த எலக்ட்ரானிக் டெக்னாலஜிஸ் டு ஆக்சஸ் எஜுகேஷனல் கரிக்குலம்ஸ் அவுட் சைட் ஆஃப் த ட்ரெடிஷ்னல் கிளாஸ் ரூம். Most cases it refers to a course, program or degree
ஆஃப் சர்டிஃபிகேஷன்ஸ் டெலிவர்டு கம்ப்ளீட்லி ஆன்லைன். என்ன பண்ணணும்னா அந்த இ லேர்னிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் லேர்னிங் சொல்லுவோம். அது எலக்ட்ரானிக் மூலிமா என்ன ஆகும்னா ஆன்லைன் மூலிமா இல்லை உள்ள எஜுகேஷனை வந்து கரிக்குலம் வந்து பேஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருப்பாங்க. அந்த டிசைன் வந்து ட்ரெடிஷ்னல் கிளாஸ் ரூம் இல்லாமல் என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து அதை வந்து எங்கே போனாலும் ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து அது வந்து நம்ம எந்த இடத்துல போனாலும் நம்ம பண்ணிக்கலாம். மொபைல் மூலியமாகவே அந்த லேர்னிங் வந்து நம்ம வந்து படித்து நிறைய தெரிஞ்சுக்கலாம், விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கலாம். ஆன்லைனில் வந்து கரிக்குலம் வந்து டெக்னாலஜி எலக்ட்ரானிக் தகுந்த மாதிரி கரிக்குலம் டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதில் ரெஃபர் பண்ணிக்க நிறைய கோர்ஸு ப்ரோக்ராமு டிகிரிஸு சர்டிஃபிகேட்டை டெலிவர் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸு கம்ப்ளீட்லாம் ஆன்லைனில் ஃபுல்லாகவே ஆன்லைனில் இருக்கும். அந்த இ லேர்னிங்களோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். லேர்னர் கேன் சூஸ் தேர் ஓன் டைமிங் அண்ட் லேர்ன் வித்தவுட் டிஸ்டர்பிங் த ரெகுலர் ஒர்க்கு. என்ன பண்ணுவோம், லேர்னிங் கற்றுக்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா அவங்க ஓன் டைமிங் வந்து சூஸ் பண்ணிக்கலாம், எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ரெகுலர் ஒர்க்கு எதுவும் டிலே ஆகாமல் அவங்க வந்து பார்த்துக்கலாம். லேர்னர் வில் பிகம் கம்ப்யூட்டர் ஷேவ் அண்ட் வில் பி ஏபிள் டு ஆப்ரேட் அண்ட் லேர்ன் ஆன் தர் ஓன் அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் த டீச்சர். என்ன பண்ணிக்கலாம், அந்த லேர்னர் வந்து கற்றுக்குறவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், ஓனாக கம்ப்யூட்டர் மூலியமாக கற்றுக்கலாம். ஒரு தரத்துக்கு ரெண்டு தரம் அந்த வீடியோ போட்டு பார்த்து அதை வந்து தெரிஞ்சுக்கலாம். அந்த கைடன்ஸ் டீச்சர் யாரும் கைடன்ஸ் எல்லாமே அந்த ஆன்லைனில் வரக்கூடியதை வச்சு அவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், கற்றுக்கலாம் ஈஸியாக வந்து. கிளாஸஸ் ஆர் சாப்டர், கிளாஸஸ் ஆர் சீப்பர். லேர்னர் நீட் நாட் ட்ராவல் லாங் டிஸ்டன்ஸ் ஃபார் அட்டெண்டிங் த கிளாஸஸ். ரொம்ப தூரம் போய் நம்ம என்ன பண்ண தேவையில்லை, ஏதோ ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி அதை வந்து நம்ம கிளாஸஸ் தான் அட்டன் பண்ண தேவையில்ல, ஆன்லைனில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஈஸியாக பார்த்துக்கலாம். பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ட்ரில் அண்ட் ப்ராக்டிஸ். இஃப் லேர்னர் இஸ் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் எனி டாபிக் ஹீ இஸ் ஃப்ரீ டு ரெஃபர் டு த சேம் டாபிக் டில் ஹீ பிகம்ஸ் த்ரோ இஸ் மோர் இன் த லேர்னிங். அந்த ப்ராபபிலிட்டிஸ் பாசிபிலிட்டிஸ் என்ன, நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ட்ரில் ப்ராக்டிஸு வேறு ஏதாவது லேர்னர் வந்து ஈஸியாக ஏதாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி டாப்பிக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த டாப்பிக் ரிலேட்டடாக ரெஃபர் பண்ணக்கூடியது நிறைய சேம் டாப்பிக் வந்து அதுக்கு ரிலேட்டடாக கொடுத்துருப்பாங்க. அந்த த்ரூ ஃபுல்லாக என்ன இருக்கும்னா இ லேர்னிங் மூலிமா அந்த ஆப்ஷன்ஸ் ஃபுல்லாகவே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இ பேங்கிங் அப்படிங்கிற வந்து எலக்ட்ரானிக் பேங்கிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இ பேங்கிங் பர்மிட்ஸ் பேங்கிங் ஃப்ரம் த கம்ஃபோர்ட் ஆஃப் த ஹோம் பை யூஸிங் த இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ். இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் மூலிமா அந்த இ பேங்கிங் அப்படிங்கிற வந்து நம்ம வந்து ஈஸியாக யூஸ் பண்ணுவோம். பெனிஃபிட்ஸ் ஆஃப் இ பேங்கிங், கஸ்டமர் நீட் டோன்ட் கோ டு த பேங்க் அண்ட் ஸ்டேஜ் இன் த க்யூ. அந்த கஸ்டமர் வந்து பேங்க் போக தேவையில்ல, ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம் வீட்டிலருந்தே பார்த்துக்கலாம். எந்த ஒரு ஒர்க்கையும் வந்து பேங்க் போய் லைனில் வந்து க்யூவில் நிற்க தேவையில்ல, ஈஸியாக வந்து இருக்கிற இடத்துலருந்தே வீட்டிலருந்தே அது இ பேங்கிங் ஆன்லைன் மூலிமா நம்ம என்ன பண்ணிக்கலாம், மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதோ மணி வந்து வேறு ஏதாவது மற்றவங்க ஏதாவது டிக்கெட் புக் பண்ணுறதோ ஏர்லைன் டிக்கெட்டு ரயில்வே டிக்கெட்டு அதுக்கடுத்து வந்து வாட்டர் பில்லு எலக்ட்ரிசிட்டி பில்லு இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம் ஆன்லைனில் இ பேங்கிங் மூலிமா பே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன் கேன் பி கேரிட் அவுட் ஈஸிலி அண்ட் இன் த செக்யூர்டு மேனர். ட்ரான்சாக்ஷன் வந்து என்ன பண்ணிக்கலாம் ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மோர் சூட்டபிள் ஃபார் பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷனல்ஸ். அது நம்ம ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் ப்ரொஃபஷனல் வேறு ஏதாவது படிக்கிறதுக்கும் வேறு ஏதாவது ஒர்க்குக்கும் என்ன பண்ணணும் இ பேங்கிங் அப்படிங்கிற வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இ லைப்ரரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் லைப்ரரி அப்படின்னு சொல்லுவோம். இ லைப்ரரி இஸ் எ டைப் ஆஃப் சர்வீஸ் தட் அலவுஸ் த பீப்புள் வித்தவுட் ஸ்டெப்பிங் இன் டு த லைப்ரரி டு ரீட் புக்ஸ் அண்ட் கண்டக்ட் ரிசர்ச் அண்ட் தர் ஓன் பிளேசஸ் அண்ட் பிளேசஸ் பை யூசிங் த இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ். அந்த இ லைப்ரரி அப்படிங்கிற வந்து அதை என்ன சொல்லுவோம்னா எலக்ட்ரானிக் லைப்ரரி அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு டைப் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நிறைய பீப்புள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அந்த இ லைப்ரரியில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய் அந்த புக்கை எடுத்து என்ன பண்ணிக்கலாம் ரீட் பண்ணலாம். அது வந்து ரிசர்ச்சுக்கு நம்ம ரிலேட்டடாக எதாவது பண்ணிக்கலாம் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பிளேஸில் வந்து ஓன் பேஸை வந்து என்ன பண்ணிக்கலாம் அந்த இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸை வந்து இருக்கிற இடத்துலருந்தே பார்த்துக்கலாம். அந்த இ லைப்ரரியோட அட்வான்டேஜஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். நோ ஃபிசிக்கலி பவுண்டரி, அது வந்து ஃபிசிக்கல் பவுண்டரியாக இருக்க தேவையில்லை. த யூசர் ஆஃப் எ இ லைப்ரரி நீடட் நாட் டு கோ த லைப்ரரி ஃபிசிக்கலி எனிவேர் ஃப்ரம் த வேர்ல்டு. த ரீடர்ஸ் கேன் ரீடு த புக்ஸ் ஆஃப் தர் சாய்ஸ். அந்த நோ ஃபிசிக்கல் பவுண்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லைப்ரரிக்கு நீங்கள் நேரில் போய் அந்த புக்கெல்லாம் எடுத்து படிக்க தேவையில்லை. இருக்கிற இடத்துல ஒரு இடத்துல என்ன பண்ணிக்கலாம் மொபைல் மூலியமாக எலக்ட்ரானிக் டிவைஸ் மூலியமாக அந்த புக்கை ஓப்பன் பண்ணி ஆன்லைன் மூலியமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அந்த புக்கில் உள்ள இன்ஃபர்மேஷன் வந்து ரீட் அவுட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் த கிளாக் அவைலபிலிட்டி. அதில் பார்த்தீங்கன்னா அன்லைக் ட்ரெடிஷ்னல் லைப்ரரிஸ் இருக்கும் இ லைப்ரரிஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய சர்வீஸ் நிறையா இருக்கும். 24x365 வருஷத்தில் 365 நாளும் 24 hours என்ன பண்ணிக்கலாம் அந்த ரவுட்டரில் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து அவைலபிளாக இருக்கும். அது மூலிமா நம்ம வந்து படிச்சுக்கலாம். மல்டிபிள் ஆக்சஸஸ் என்ன பண்ணிக்கலாம் ஒரே டைமில் மோர் தன் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம் ஈஸியாக வந்து அந்த புக்கை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அட் ஏ டைம் எனி நம்பர் ஆஃப் ரீடர்ஸ் கேன் த புக்ஸ் சைமல்டேனியஸ்லி. என்ன பண்ண நிறைய பீப்புள்ஸ் வந்து ஒரு புக்கு நார்மலாக வந்து
ஒரு புக் இருந்ததுன்னா அது ஒரே ஒரு பீப்புள் மட்டும் தான் படிக்க முடியும். இப்போ வந்து டிஜிட்டல் லைப்ரரியில் வந்து ஒரு புக் இருந்து இ லைப்ரரியில் வந்து ஒரு புக் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரே டைமில் சைமன்டைனியஸில் என்ன பண்ணிக்கலாம், மோர் தென் பீப்புள் ஃபுட் 4 or 5 members, 5 or 10 members என்ன பண்ணிக்கலாம் சைமன்டைனியஸில் அதை 1 by 1 அந்த புக்ஸை எடுத்து ரீட் அவுட் பண்ணலாம். சிம்பிளிஃபைடு அப்ரோச், சர்ச்சிங் ஃபார் புக் ஈஸி, வெரி குயிக் அண்ட் ஈஸி இன் இ லைப்ரரி. சிம்பிளிஃபைடாக என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம், அந்த புக்கை வந்து ஈஸியாக சர்ச் பண்ணி எடுக்கலாம், ரொம்ப குயிக்காக ஃபாஸ்ட்டாக என்ன பண்ணிக்கலாம், நமக்கு ஈஸியாக வந்து டிஸ்பிளே பண்ணலாம் அந்த இ லைப்ரரியிலேருந்து. இன்ஃபர்மேஷன் ரீட்ரைவல், த யூசர் இஸ் ஏபிள் டு யூஸ் எனி சர்ச் டேர்ம் ப்ளோவிங் டு த வேர்டு ஆர் பார்ட்ஸ் ஆஃப் என்டையர் கலெக்ஷன். டிஜிட்டல் லைப்ரரி வில் ப்ரொவைட் வெரி யூசர் ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸ் கிவிங் கிளிக் ஏபிள் டு ஆக்சஸ் த இட்ஸ் ரிசோர்ஸஸ். இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் ரீட்ரைவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், அந்த யூசர் வந்து ஏபிள் பார்க்குறது வந்து பார்க்கலாம், சர்ச் பண்ணி அதில் உள்ள இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம், வேர்டு வந்து பார்ஸ் வந்து என்டையர் கலெக்ஷன் நம்ம டேட்டாஸ் வந்து நிறைய கலெக்ஷன் பண்ணலாம். டிஜிட்டல் லைப்ரரியில் வந்து என்ன பண்ணிக்கலாம், இப்போ யூஸ் பண்ணுற யூசருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யூசர் ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம், UFI-ன்னு சொல்லுவோம், வந்து கிளிக் பண்ணிட்டு அந்த ஆக்சஸ் வந்து நம்ம ஈஸ் அந்த ரிசோர்ஸில் வந்து ஆக்சஸ் பண்ணி பார்த்துக்கலாம். லாங் டேர்ம் ப்ரிசர்வேஷன் அண்டு கன்சர்வேஷன்ஸ், லாங் டைம் ப்ரிசர்வேஷன் சொல்லுவோம், கன்சர்வேஷன் சொல்லுவோம். எக்ஸாக்ட் காப்பி ஆஃப் ரேர் அண்ட் ஒரிஜினல் புக்ஸ் கேன் பி மெயின்டெய்ட் ஃபார் மெனி இயர்ஸ், ரொம்ப நாள் என்ன பண்ணிக்கலாம், மெனி இயர்ஸ் நிறைய வருஷங்கனால அதில் உள்ள இன்ஃபர்மேஷன் வந்து ஒரிஜினலாக வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர், அது வந்து நெஃப்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், பேங்க்கில் வந்து நம்ம அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட்டை நெஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது வந்து அதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நெஃப்ட் இஸ் ஏ நேஷன் வைட் பேமெண்ட் சிஸ்டம் ஃபெசிலிட்டிஸ் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இண்டிவிஜுவலி கேன் எலக்ட்ரானிக்கலி ட்ரான்ஸ்ஃபர் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் எனி பேங்க் branch to any individual having an account with any other bank branch in the country. NEFT is more suitable for business people to transfer money from one account to another account without stepping into the bank. The NEFT அப்படிங்கற வந்து ஒரு இன்டர்நேஷனல் மணி ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு நம்ம பண்ணலாம், ஈஸியாக வந்து ஒரு பிரான்ச்சில் இருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு என்ன பண்ணிக்கலாம், எலக்ட்ரானிக் மூலமாக மணி வந்து ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட்டை வந்து ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் கேட்வே, அந்த பேமெண்ட் கேட்வே அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ இ காமர்ஸ் அப்ளிகேஷன், இந்த ஒரு இ காமர்ஸ் அப்ளிகேஷன் சொல்லுவோம், இது ஆத்தரைஸ்டு கிரெடிட் கார்டு பேமெண்ட்னு சொல்லி சொல்லுவோம், ஃபார் பேமெண்ட் ஃபார் த பர்ச்சேஸ் மேடு த்ரோ கிரெடிட் கார்டு ஆன்லைன் ஷாப்பிங் எக்ஸட்ரா. இந்த பேமெண்ட் கேட்வே அப்படிங்கிற வந்து ஒன்று கிரெடிட் கார்டு மூலியமாக என்ன பண்ணலாம், ஆன்லைனில் வந்து அமௌண்ட் பேமெண்ட் பண்ணலாம், இல்லாட்டி டெபிட் கார்டு மூலியமாக என்ன பண்ணிக்கலாம், அமௌண்ட்டை வந்து பேமெண்ட் பண்ணலாம். அந்த இதில் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து த்ரோ கிரெடிட் கார்டு மூலியமாகவும் ஆன்லைன் ஷாப்பிங் மூலியமாக எக்ஸட்ரா, அது மூலியமாக நிறையா வந்து ஆப்ஷன் வந்து செய்யலாம், விசா கார்டு மாஸ்டர் கார்டு அதுக்கடுத்து வந்து ருப்பே கார்டு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த இதில் வந்து இன்றைக்கி நம்ம வந்து என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லிமிடேஷன் ஆஃப் பிபிஓனா பிஸ்னஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங் அப்படிங்கிற பற்றி பார்த்தோம், கால் சென்டர்னா என்னென்னு பார்த்தோம், கிரிட்டிசியம் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம், நெக்ஸ்ட் வந்து மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன்னா என்னென்னு பார்த்தோம், நெக்ஸ்ட் வந்து மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷனோட ஸ்டேஜஸ் ஸ்டெப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற பற்றி பார்த்தோம், இ லேர்னிங்னா என்னென்னு பார்த்தோம், இ லேர்னிங்கோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம், இ பேங்கிங் என்னென்னு பார்த்தோம், இ பேங்கோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற பற்றி பார்த்தோம், இ லைப்ரரி என்னென்னு பார்த்தோம், அதோட அட்வான்டேஜஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம், நெஃப்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம், பேமெண்ட் கேட்வே அப்படிங்கிறதுனா என்னென்னு பார்த்தோம். இந்த லெசனில் நீங்கள் இன்றைக்கி வந்து என்ன ஹோம்ஒர்க்காக ரைட் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே உங்களுக்கு ஒரு PDF ஃபைல் வந்து சென்ட் பண்ணுறோம், அதில் வந்து எக்ஸ்பான்ஷன் ஃபார்ம் அப்ரிவேஷன்ஸ் இருக்கும், அந்த அப்ரிவேஷனை படிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஹோம்ஒர்க்காக எழுதி சென்ட் பண்ணுவோம். ஓகேங்களா, ஓகே, தேங்க்யூ.